ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் தான் சம்பாதிச்ச மில்லியன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்துட்டு தன்னோட பேஷன் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு போன ஒரு பர்சன். அவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபியாவில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்துட்டு என்னவா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்டாக இருக்கார். அந்த ஏஜ்லேயே வந்துட்டு அவங்க அப்பா டெஸ்லாட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயும் வந்து ஃப்யூச்சரில் காட்க்கு சர்வ் பண்ணுற ஒரு ப்ரீஸ்டாக ஆகணும் அப்படின்றது என்னோடய விஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்னோடனே டெஸ்லா அந்த சின்ன ஏஜ்லேயே என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்ஜினியரிங் மேலே தான் ஆசை இருக்குது, நான் இன்ஜினியர் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவரும் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்லாம் படித்து முடிப்பார். அந்த டைமில் வந்து அவருக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மேலே வந்து ரொம்ப பேஷன் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் யார் ஈக்குவலண்ட்டான சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிசன் தான் ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட்டாக இருப்பார் எலக்ட்ரிக்கலில். அவர் அந்த டைமில் ஸோ உடனே என்ன பண்ணுவார்னா, டெஸ்லா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு எப்படியாவது அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு இங்கேருந்து எடிசன் கீழே வந்துட்டு போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ணோடனே எடிசன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் சில ஏதாவது டெஸ்ட் மாதிரி வைப்பார். அதே மாதிரி வந்துட்டு டெஸ்லாக்கும் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் மாதிரி தந்திருப்பார். அவர் வந்துட்டு டிசி சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் எடிசன். டிசி சிஸ்டம் அப்படின்னா டைரக்ட் கரண்ட். அவர் அந்த டிசி சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாட்ட இதில் இந்த டிசி மோட்டார்ஸில் ஏதாவது ஒன்று வந்துட்டு உன்னால் டெவலப் பண்ண முடிஞ்சால் நான் வந்துட்டு உனக்கு $50,000 வந்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்லாக்கும் வந்துட்டு ரொம்ப ஈகர் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் அப்போ தான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ எப்படியாவது இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு தூங்காமல் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டோட வேலை செஞ்சு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்து சப்மிட் பண்ணுவார். அப்படி சப்மிட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிசன் வந்துட்டு உடனே சொல்லுவார், இது வந்துட்டு நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன், என்னோடய மணி எங்க அப்படின்னு கேட்டேன்னா, இது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ஹியூமர், உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி விட்டு அவர் வெளியே வந்துட்டு வேலையே கிடைக்காது. ஸோ ஒரு 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 டாலருக்கு இல்லைன்னா ஈச் பெண்ணிக்குமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கே வந்துட்டு சரி பரவாயில்ல, அந்த கம்பெனிலே திருப்பி போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு திருப்பி எடிசனோட கம்பெனிலேயே வந்துட்டு ஜாயின் பண்ணுவார். அப்படி ஒர்க் பண்ணுறப்ப தான் டெஸ்லாக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசி சிஸ்டம் வந்துட்டு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிங் சிஸ்டம் எதாவது ஃபைன் பண்ணணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப தான் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற ஒன்றில் வந்துட்டு எண்டாவார். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிங் ஜென்ரேட்டரோட அவரோட ஐடியாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எடிசன்ட்ட ஒரு நாள் காட்டுவார். பட் எடிசன் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்பட்டு என்னானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த மாதிரி டைமில் தான் அவர் யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ப்ரௌன் வந்துட்டு மீட் பண்ணுறாரு. அந்த மாதிரி டாக்டர் ப்ரௌனை மீட் பண்ண அப்புறம் டாக்டர் ப்ரௌன் வந்துட்டு, நான் உனக்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து தரேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டைம் எடிசன் டெஸ்லாக்காக ஒரு கம்பெனி வந்துட்டு ப்ரௌன் வந்து செட் பண்ணி தருவார். அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்கும் போதே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டிங் ஹவுஸ் அப்படின்ற ஒருத்தர் வருவார். வெஸ்டிங் ஹவுஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் ஃபுல்லாக டெஸ்லாக்காக ஒரு ஸ்பான்சர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வெஸ்டிங் ஹவுஸ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வெஸ்டிங் ஹவுஸ் வந்துட்டு இந்த ஜென்ரேட்டர் வந்துட்டு நீ டெவலப் பண்ணு, நான் வந்துட்டு உனக்காக நான் எவ்வளோ வேணால் ஃபண்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வெஸ்டிங் ஹவுஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய மணி ஹோல்டர். அவர் அந்த டைமில் இருந்த அமெரிக்கா பணக்காரர் இல்லை, அவங்களும் ஒரு பெரிய பணக்காரங்க தான். இந்த மாதிரி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஏசி சிஸ்டமில் வந்துட்டு அதிகமான மணி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவர் சொல்லுவார், உனக்கு ஒவ்வொரு வாட் பவருக்கும் நான் உனக்கு வந்துட்டு $1 தரேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுவார். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எடிசன் வந்துட்டு டெஸ்லா மேலே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவரோட கம்பெனி பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கு, அவங்க கம்பெனி வந்துட்டு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இந்த காலத்துலேயும் இந்த பிரசனஸ்லாம் கொள்றதுக்காக எலக்ட்ரிக் சேர் அப்படின்றதெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது யார் கண்டுபிடிக்கிறார் அந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிசன் தான் கண்டுபிடிப்பார். இதுதான் அந்த எலக்ட்ரிக் சேர். அவர் இதுக்கு வந்து என்ன சப்ளை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சப்ளை வந்துட்டு கொடுப்பாரு. எடிசன் கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்துட்டு ஒரு பிரசனரை ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு அதில் உட்கார வச்சு கில் பண்ணுவார். கில் பண்ணோடனே அவர் என்ன ப்ரூவ் பண்ணுவார் ட்ரை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிசனோட டிசியை விட டெஸ்லாவோட ஏசி வந்துட்டு ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பெரிய எலிஃபண்ட்டே நட் ரோட்டில் நிற்க வச்சு அதை வந்துட்டு எலக்ட்ரிக்யூட் பண்ணுவார். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டிங் ஹவுஸ்க்கு வந்துட்டு டெஸ்லாவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே மணியே இருக்காது. அப்போ வந்துட்டு டெஸ்லா என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட எதுவுமே கேட்கவே மாட்டார். அவர் ஃபுல்லாக அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தாரோ, அவர் அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம பில்லியனியர் மாதிரி ஆகிட்டுருப்பார். இப்போத்தி டைம் படி பில்லியனியர் மாதிரி தான் சொல்லணும். அந்த டைம்லேயே அவர் பயங்கரமாக ஏர்ன் பண்ணிருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏர்ன் பண்ண எல்லா மணியுமே எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு வெஸ்டிங் ஹவுஸ்க்கே வந்துட்டு தந்துடுவார். பட் அவர் அப்போ வந்துட்டு ஒன்றே ஒன்று சொல்லுவார், நான் இந்த ஏசி சிஸ்டம் வந்துட்டு இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணிருக்கேன், இதை மட்டும் இன்னும் ட்ராப் ஆகிடாமல் அப்படியே கண்டினியூ மட்டும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்.
எதனால் ஏசியை வந்துட்டு உங்களால் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு லாசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் டிசியை வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிசியில் வந்துட்டு லாசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை தெரிஞ்ச டெஸ்ட்டில் அதனால தான் அப்போயே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு டிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலன்னா அங்கங்கே நிறையா பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்ச டெஸ்ட்லாம் அதனால தான் வந்துட்டு ஏசி சிஸ்டத்தை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணார். டெஸ்லாவோட ஏசி சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒன்று வந்துட்டு இன்வென்ட் பண்ணுவார். அந்த ஒயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி இன்வென்ட் பண்ண அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறையா அந்த டைமில் சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அந்த சயின்டிஸ்ட்க்கு முன்னாடி வந்துட்டு இப்போ எப்படி நம்ம பேட்டன்ட் வாங்கணும் அப்படின்னா சயின்டிஸ்ட் முன்னாடி எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காட்டணுமோ அதே மாதிரி அந்த டைம்லேயும் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு டெஸ்லா வந்துட்டு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி காட்டுவார். அந்த மாதிரி பண்ணி காட்டினோடனே அங்கேருந்து சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப வந்துட்டு அட்மையர் ஆகிடுவாங்க. அவர் என்ன இவர் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இவரால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரடேயோட சேர், அதாவது ஒரு ஒரு சயின்டிஸ்ட்க்கும் ஒரு ஒரு சேர் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த சேரை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக அவர் வந்துட்டு கருதுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரடேயோட ஒயின் வந்துட்டு இருக்கும், அந்த ஒயினையும் வந்துட்டு அவருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க குடிக்கிறதுக்கு. டெஸ்ட்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நயாகரா ஃபால்ஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு வரும். இந்த நயாகரா ஃபால்ஸ் எடுக்கிறதுல வந்துட்டு ஒரு சின்ன சண்டை வரும் எடிசன்கோ டெஸ்லாக்கும். அதில் கடைசியில் வந்து டெஸ்லாக்கு தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த 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 ப்ராஜெக்ட் எடுத்து முடிச்சுட்டு அவர் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டவர் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். ஒயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நான் வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி தரணும் அப்படின்றதுல வந்துட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு பிளேஸில் வந்துட்டு ஒரு பெரிய டவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். டவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அந்த டவர் மூலிமா 20 மைல் டிஸ்டன்ஸ்க்கு 200 பல்ப்ஸ் வந்துட்டு எரிய வைப்பார். இதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக ஒரு தண்டரை வந்துட்டு அவராகவே க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவார். அந்த தண்டரோட பவர் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயில் ஃபுல்லாக எனர்ஜைஸ் பண்ணி, அதாவது அந்த காயிலுன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஹைட்டான டவர், அந்த டவர் ஃபுல்லுமே வந்துட்டு காப்பரால் சுற்றிருப்பாங்க. ஸோ அந்த காயில் அப்படின்றேன், அந்த அந்த டவர் அந்த காயிலை வந்துட்டு ஃபுல் எனர்ஜைஸ் பண்ணி 20 மைல் டிஸ்டன்ஸ்க்கு 200 பல்ப்ஸ் வந்துட்டு க்ளோ பண்ணுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம யாராலையுமே வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஒயர்லெஸ்ஸாக எதையுமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பட் அவர் அந்த டைம்லேயே வந்துட்டு பண்ணியிருப்பார், 1895. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஷிப்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த டைமில் அது மாதிரி யாருமே பண்ணதில்லை, பட் இவர் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுவார். அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். டங்குஸ்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் மூலியமாகவே அயனோஸ்பியர், அந்த அதாவது நம்ம பூமியோட அந்த ஸ்கைலாம் இருக்குல்ல அதுக்கும் கொஞ்சம் மேலே, அதுதான் வந்து அயனோஸ்பியர் அப்படின்வாங்க. அந்த ஸ்பேஸ் வழியாக அந்த இது வழியாகவே சார்ஜர்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்பார். அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகும். பட் என்னென்னா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி அதிகமாக வெளியவே வரல, அதோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எதுவுமே வந்துட்டு யாருக்குமே அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. அவர் கடைசியில் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 பேட்டர்ன்ஸ் வந்துட்டு வச்சிருந்தார். அவருக்கு நோபல் ப்ரைஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க, ஆனால் அவர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவார். அவர் ஏன் ரிஜெக்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்லாவுக்கும் எடிசனுக்கும் சேர்த்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது கீழே வந்துட்டு அந்த நோபல் ப்ரைஸ் மாதிரி தரலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் டெஸ்லா வந்துட்டு அதை வேணான்னு சொல்லுவார். ஃபிலடெல்ஃபியா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு பண்ணுவாங்க, அது அவரும் எயின்ஸ்டனும் சேர்ந்து பண்ணதான் சொல்லப்படுது. பட் அதுக்கான ரிசர்ச் ப்ரூஃப்ஸ் எதுவுமே இல்லை. அது வந்துட்டு என்ன ஆக்சுவலாக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடார்லேருந்து அந்த ஷிப் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதோட சர்ப்ரைஸாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிப்பே வந்துட்டு வேனிஷ் ஆகிடும். வேனிஷ் ஆகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அது அப்பியர் ஆகும். இதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். என்னதான் அந்த டைமில் யாருமே டெஸ்லாவை பற்றி பேசலனாலும், லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக வந்துட்டு டெஸ்லாவோட இன்வென்ஷன்ஸ் எல்லாருமே திருப்பி வந்துட்டு ரீஃபோன் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் ட்ரை பண்ணி கூட இன்ன வரைக்கும் கூட ஒயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் மீட்டர்ஸ்க்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. என்னதான் அவர் லைஃப்பில் வந்துட்டு நிறையா தடங்கள் வந்திருந்தாலும், அவரோட பேஷனை நோக்கி அவர் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தார் அப்படின்றதான் உண்மை. இவரை வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்மளும் நம்மளோட பேஷனுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.